நமசிவாய. அதாவது வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு மிகுந்த ஒரு குஷியை தரக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வந்து 20ஆம் தேதி ஆகட்டும், அதாவது நாளைக்கு, நாளானைக்கு, 21, 22 இந்த மூன்று நாட்களே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக அனுபவத்தை நீங்கள் எல்லாருமே அடைய போகிறீர்கள். அதனால வந்து மிகப்பெரிய ஒரு பலன்களும் வந்து கண்டிப்பான முறையில உங்களுக்கும் சரி உங்களுடைய சந்தேகத்துக்கும் இருக்க போகுது. சோ அந்த ஒரு விஷயத்தை வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ங்கிறத நம்ம வந்து லைனா பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 20ஆம் தேதி செய்ய வேண்டியது, அதாவது நாளை செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் வந்து 2 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த ஒரு வீடியோவும் சரி இந்த வாமன் சேஷாத்ரி சேனல்லையும் அட்ராக்டிவிட்டி சேனல்லையும் வரும். அதனால கீப் வாட்சிங், அதுல வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 3 முக்கியமான பூஜை முறைகள் வரவேற்கிறது. அதுக்கப்புறம் வந்து கணபதி பூஜையை பத்தின ஒரு பிரத்யேக பூஜை, கணபதி இதுல வந்து இதுவரைக்கும் நீங்கள் செய்திராத ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து இந்த ஒரு முறையில், அதாவது கணபதியை வந்து அப்படியே நம்ம வந்து வேறோட பேத்து நம்ம வீட்டுல வச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கணபதி அதர்வ சீர்ஷம் என்ற வெல்த் மந்திரம், அதாவது கணபதி வந்து உடைய ஒரு செல்வ மந்திரம் அப்படின்ற மாதிரி, அதாவது சூக்த மாதிரி இது ஒரு மந்திரம், இது வேதிக் சாண்டிங், ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதாவது கணபதி பூஜை அன்னைக்கு, கணபதி சதுர்த்தி அன்னைக்கு 11 முறை இந்த ஒரு விஷயத்தை வந்து நாம் கேட்டு வந்தால், அல்லது வீட்டில் ஒழிக்க வைத்தால், வீட்டில் நல்லாக முறையில வந்து அதை வந்து ஒழிக்க வைத்தோம்னா அதனுடைய பலன் வந்து ரொம்ப ரொம்ப அலாதியான ஒரு பலன் இருக்கும். தினசரியே நம்ம வந்து ஒரு முறை கேட்டு வரலாம், ஒரு 6 நிமிஷம் ஆகும். இப்ப கணபதி சதுர்த்திக்கு மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 தடவை நீங்க கேட்கற மாதிரி இருந்ததுன்னா அதிகபட்சம் வந்து ஒரு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆகும். ரிப்பீட்டிவ் மோட் போட்டு நீங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப்ல போட்டு நீங்க வந்து கேட்டுட்டு வரலாம். இயர்போன்ல கேட்கணும்னு அவசியம் இல்ல. வீட்டுல அந்த ஒரு வேத ஒளியை வந்து ஒழிக்க விடுங்கள். கண்டிப்பான முறையில் அதை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து டிவோஷனல் ஸ்ரீ குரு சேனல்ல வரும். லிங்க் நான் கீழே பாஸ் பண்றேன், உங்களுக்கு லிங்க் போடுறேன். கண்டிப்பாக நீங்க இந்த அதர்வ சீர்ஷம் கணபதி மந்திரத்தினை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு காரணத்துக்கொண்டும் வீட்டில் மிகப்பெரிய ஒரு செல்வ நிலையை மாற்றம் செய்யக்கூடியது, தடைகளை விளக்கக்கூடியது. சோ இப்ப நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது என்னன்னா, உங்களுக்கு வந்து ஸ்வர்ணகௌரி விரதம் அப்படின்றது 21ஆம் தேதி கணபதி சதுர்த்திக்கு முதல் நாள், விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் பாத்துக்கோங்க. இந்த ஒரு பூஜை முறையை நீங்கள் வந்து செய்துட்டு, மெயினா வந்து இது பெண்களுக்கானது அப்படின்ற மாதிரி, இது வந்து ஒரு அரசனும் செய்தார், ஆண்களும் செய்யலாம், பட் பெண்களுக்காக தான் மெயினான ஒரு விஷயங்கிறது. பெண்கள் தான் வீட்டில் இருக்கக்கூடிய மெயினான ஒரு தூண்களுக்காக தான். சோ அவங்க செய்யக்கூடிய முறை, அவர்கள் மூலமாக அந்த வீடு, அவர்களுடைய நிலை எல்லோருமே வந்து ஒரு மிக மிக பெரிய ஒரு சுபிக்ஷம் வரக்கூடியது அப்படின்ற மாதிரி, அதாவது கணவர்னால் உதாசீனப்படுத்தது அப்படின்ற மாதிரியான ஏதாவது விஷயமாகவோ, ஒரு அன்பு கிடைக்காத ஒரு தன்மையோ ஏதாவது இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, எவ்வளவோ வருஷங்கள் அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு கூட நொடிப்பொழுதிலே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் மெயினா வந்து தங்கம் அப்படின்றது. எல்லாருக்குமே பிடித்த ஒரு பெண்களுக்கான பிடித்த விஷயம் அப்படின்றது பார்த்தோம்னா ஸ்வர்ணம் அப்படின்ற மாதிரியான விஷயம். அந்த ஸ்வர்ணத்தை வந்து அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்றத இந்த வீடியோ பொறுமையாக பாருங்கள், தெரிந்து கொள்ளலாம். நான் முக்கியமான விஷயம் சொன்னது என்னன்னா, இந்த ஒரு பூஜையை பொறுத்த வரைக்கும் மறுபூஜைங்கிறது வந்து அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வந்து விடுகிறது. அதனால மறுபூஜை அந்த நாளிலே செய்யக்கூடாது. அதனால நான் மறுபூஜையை பத்தி பேச போறது கிடையாது. மறுபூஜைங்கிறது நீங்க வந்து கணபதி சதுர்த்திக்கு மறுநாள் நீங்க வந்து இரண்டுக்குமே மறுபூஜையாக நீங்க வந்து தனித்தனியாக செய்துவிட்டு எடுத்து விடலாம். அது மாதிரிதான், ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்றது வந்து கணபதியை வைக்கிறதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து முதல்ல நீங்க இந்த இது ஃபுல்லா நீங்க உங்களோட டெம்பிள், உங்களோட வீட்டோட ஒரு டெம்பிள் வந்து நீங்க ஆக்குபை பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு அதை செய்ய முடியாது. அதனாலதான் இது முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால இதுக்கு தனியான ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஒதுக்கிக்கோங்க. விநாயகருக்கு வைக்கிறதுக்கு தனியா வச்சுக்கோங்க. ஏன்னா மறுபூஜை செய்துவிட்டு நம்ம வந்து ஒரே நாள்ல கணபதி பூஜை இருக்கும்போது வேற ஒரு மறுபூஜை செய்யக்கூடாது. சோ அதனால அதை செய்ய போறது கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்வர்ண கௌரி அப்படின்றது வந்து வழக்கம் போலதான், கலசம் வைக்கிறது அப்படின்றது. நான் ஒரு பெரிய வீடியோவா உங்களுக்கு வந்து வரலட்சுமி விரதத்தை கொடுத்த மாதிரி கொடுக்க வேண்டும் என்று நான் ரொம்ப ஒரு ஆவலோட இருந்தேன். எனக்கு வந்து உங்களை விட ஆவல் அதிகமாக எனக்கு இருந்தது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி எனக்கு டைம் கிடைக்காத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு. வாழைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கலசம் வைக்கிறவங்க எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அரிசியை வைத்துக் கொள்ளுங்கள். அரிசி மேல வந்து கலசத்தை வைத்துக் கொள்ளலாம். கலசத்தில் வந்து நீர், அதே மாதிரி வந்து அரிசி அடையளவு பச்சை கல்பூரம், அரிசி அடையளவு ஜாதி பத்திரி, அதே மாதிரி வந்து அரிசி அடையளவு வந்து உங்களுக்கு வந்து ஏலக்காயோட துகள்கள், ஏலக்காய்னா உள்ள இருக்கிற விதைகள் மட்டும். சோ இதை போட்டுவிட்டு நீங்க வந்து அதுக்கு மேல வந்து வச்சிடலாம். வேற உங்களுக்கு வந்து டைமிங் டீடைல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஆஸ் யூஷுவல் இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து தேங்காய் வைக்க கூடாது. மெயினா வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் துணி எடுத்துக்கொண்டு அந்த மஞ்சள் துணியிலே மணல், ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய மணல், ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய மணல், ரோட்ல இருந்தாலும் எடுத்துடக்கூடாது, ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மணல் நீங்க கொஞ்சம் எடுத்து அந்த மணலை போட்டு முடிஞ்ச தேங்காய் அளவுக்கு முடிந்து அது உள்ள நம்ம வந்து பிளேஸ் பண்றதுக்கு நம்ம நிக்கணும் இல்லையா கலசத்துல. சோ அந்த மாதிரி பிளேஸ் பண்ணி வைக்கணும். கடைசியில் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல விட்டுறலாம், இல்ல நம்ம சொந்த வீடு வாங்குறோம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. நம்மளே வீட்டில் ஏதாவது ஒரு ரினோவேட் பண்றோம்னா அப்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லதுதான் வீட்டில் இருக்கிறது, அதனால அது ஒரு இஷ்யூ கிடையாது. சோ அப்ப அந்த கலச ஸ்தாபனம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நம்ம வந்து கலசத்துக்கு இந்த மாதிரியான விஷயம் செய்து விடலாம்.
கலசத்துக்கு அப்படி ரெடி பண்றாங்க. கலசம் வைக்கல, என்னால கலசம் வச்சு செய்யறதுக்கு முடியாது, நம்ம மறுநாள் வந்து விநாயகர் சதுர்த்தி பூஜை எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் வந்து விளக்கினை வந்து நம்ம வந்து அம்பாளாக பாவித்துக் கொள்ளலாம். அதுவும் வந்து கண்டிப்பான முறையில உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் வைங்கள. சோ அப்ப வந்து விளக்கு வந்து நம்ம வந்து நெய் விளக்கு தான் ஏத்த போறோம், கண்டிப்பான முறையில நெய் விளக்கு ஏத்துங்கள், மஞ்சள் தெரி போட்டு ஏத்துங்கள், அது ரொம்ப ரொம்ப ஒரு அதிக பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இது ஸ்கந்த புராணத்திலே வரக்கூடிய ஒரு பூஜை, மிக மிக ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பூஜை. இந்த பூஜை முறை வந்து இதனால என்ன பலன் அப்படிங்கிறது பரமேஸ்வரனே முருகப்பெருமானுக்கு சொல்கிறார். ஒரு அரசன் வந்து இந்த ஒரு பூஜையை செய்து மிகப்பெரிய ஒரு பலனை அடைந்ததாகவும், அதை வந்து அவருடைய மனைவி வந்து உதாசீனப்படுத்தி, அந்த மனைவி உதாசீனப்படுத்தின காரணத்தினால இந்த மனைவிக்கு வந்து மிகப்பெரிய கேடுகள் வந்ததாகவும், பிறகு வந்து அந்த மனைவியும் அந்த ஒரு விரதத்தை பூண்டு கொண்டு செய்து வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்கா மிகுந்த அன்புடன் அவர்கள் வந்து வாழ்ந்தார்கள் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஒய்ஃப் வரும். சோ அந்த கதை பெரிய ஸ்டோரின்னு வைங்களேன், அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். சோ அப்ப இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு அடிப்படையாக என்ன தெரிகிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஒன்று வந்து மிகப்பெரிய செல்வ நிலையை அடைகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தெரிகிறது. இன்னொன்னு வந்து எவ்வளவுதான் உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும், அதாவது வீட்டில் இருக்கிற பெண்மணி, அவர் வந்து அந்த உதாசீனப்படுத்தப்பட்ட நிலை மாறி அவர்கள் வந்து பல்லாண்டு காலங்கள் அவங்க வீட்டுல வந்து அந்த ஒரு மதுர ஆட்சி நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. சோ அதனால கண்டிப்பான முறையில செய்யுங்க. நீங்க உங்களுக்கு தேவையானது மஞ்சள் கலர் நூல் சரடு வாங்கிக்கோங்க, ஒரு நாலு சரடு கூட வாங்கிக்கலாம், நீங்க கட்டிக்கலாம். இதுல வந்து 16 முடிச்சுகள் போட வேண்டும். இந்த 16 முடிச்சுகள் போடுறது முன்னால என்ன பண்ணுங்கன்னா, மஞ்சளை நல்லா முக்கி வச்சுட்டு 16 முடித்துக்கள் தனித்தனியாக போட்டு விடுங்க. 16 முடிச்சு பக்கத்து பக்கத்துல போடுங்க, முடிக்கயிறு எல்லாம் பாத்திருப்பீங்களா, அது மாதிரி நீங்களே முடிச்சு போடலாம். நம்ம வேற முடியை பத்தியா நம்ம வந்து முடிக்கிறது முடிக்கயிறு போடுறது பத்தியா நம்ம வந்து வேற வீடியோஸ் எல்லாமும் நம்ம வெவ்வேறு விஷயங்களுக்காக போட்டுருக்கோம், அதனால முடிக்கயிறு போடுறது உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அப்ப 16 முடிக்கயிறு போடணும். இது என்னன்னா, ஒரு 16 வருடங்கள் இதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு வந்தருள வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் வந்து வேண்டுதல் வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா 16 வருஷம் இதை செஞ்சோம்னா மிகப்பெரிய ஒரு நிலையை அடையலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்வில் வந்து மிகப்பெரிய நிலையை அடையலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு. இதுல வந்து ஒரு சில பேர் யோசிக்கலாம், நமக்கு இப்பவே ஒரு 35 வயசாச்சு 30 வயசாச்சு, நம்ம இன்னொரு 16 வருஷம் இல்ல வந்து ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னா 16 வருஷம்னா 50-56 வயசு ஆயிடுமே. அதாவது 50 வயசோ 60 வயசோ இல்ல, வந்து அந்த ஒரு 60 இயர்ஸ் மேலேயே கூட வந்து மிகப்பெரிய ஒரு ராஜநிலையை அடைந்தவர்கள் பலர் இருக்கிறாங்க, இருந்தார்கள், இருக்கிறார்கள். உங்களுக்கே தெரியும், நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, நிறைய பொலிட்டீஷியன்ஸ், அந்த மாதிரியான நிறைய பேர் இருக்காங்க. அதனால நாம செய்யக்கூடிய அந்த 16 வருஷம்னா கரெக்டா 16 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த படத்துல எல்லாம் பழைய படங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு பாக்குற மாதிரி திடீர்னு ஒரு கடவுள் தோன்றி கையை காமிச்சிருந்தான்னு உனக்கு ஒரு வரம் அப்படின்னு தரப்போறது கிடையாது. நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்றோமோ அப்பவே நம்மளுடைய நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயம். இப்ப வந்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வேண்டுதல்கள் என்ன அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இப்ப வேண்டுதல்கள் வந்து மெயினா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன உங்ககிட்ட சஜஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, ஒன்று வந்து ஸ்வர்ணத்திற்காக, செல்வ நிலைக்காக, இன்னொன்று வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலை அடைவதற்காக. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நிலையில உங்களை வந்து எப்பொழுதும் உங்களுடைய கணவரும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய இன்லாஸ் அண்ட் அதர் பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு மரியாதையுடனும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ நிலையுடன் உங்களை நடத்துவதற்கு அப்படின்ற மாதிரி, ராணி நிலையுடன் கூட வச்சுக்கங்களேன், சோ அந்த மாதிரியான ஒரு நிலையுடன் நடத்துவதற்காக அப்படின்ற மாதிரியான விஷயமாக வேண்டுதல் வைத்துக் கொள்ளுங்கள். பேப்பர்ல சின்னதா ஒரு பேப்பர் எடுத்து, அந்த பேப்பர் எடுத்து இந்த விஷயத்தை எழுதுங்கள். லேசா அதுல மஞ்சள் தடவுங்க. அந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு கலர்லாம் தேவையில்லை, நீங்க நார்மலா எப்படி எழுதுவீங்களோ அது மாதிரியான ஒரு பேப்பர்ல எழுதுக்கோங்க. அதை வந்து ஒரு லைட்டா லேசா மஞ்சள் தருவங்க, ரொம்ப ஒரு அரிசி அளவு மஞ்சள் எடுத்து அதுல மஞ்சள் தருவங்க. ஒரு மஞ்சள் கட்டையில போட்டு அதை முடிந்து தனியாக அதை வந்து ஏதாவது ஒரு மஞ்சள் நூலையே கூட லைட்டா கட்டிட்டு, இந்த என்ன வேண்டுதல் உங்களுடைய சங்கல்பம் என்னவோ அந்த சங்கல்பத்தை வந்து நினைத்து, உங்களுக்காக, உங்கள் கணவருக்காக, உங்களுடைய இன்லாஸ்க்காக, நம்மளுடைய உங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திற்காக, நம்ம நாட்டுக்காக, மெயினா நம்மளுடைய நாட்டிற்காக அப்படின்ற மாதிரியான ஒரு வேண்டுதலை பிரார்த்தித்துக் கொண்டு நீங்க வந்து அதை வந்து நீங்க தனியாக வைத்து விடலாம். நீங்க உங்க எழுதிருக்கிறதுக்கும் நீங்க வேண்டுதலுங்கும் போது நம்ம வந்து எல்லாருக்குமே சேர்ந்து வேண்டிக்கலாம். நீங்க எழுதிருக்கிறது முக்கிய சங்கல்பம் உங்களுக்கு தேவையானதுன்னு லைனா எழுதுங்க. நீங்க வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயும் டெலிகிராம்லயும் பெரிய பெரிய லெட்டர்ல A4 ஷீட்ல 4-5 A4 ஷீட் எழுதி அனுப்பிட்டு முடிந்தால் இதை படிக்கவும்னு போட்டுறாங்க. அதெல்லாம் நான் வந்தா போக படிச்சுட்டு இருக்கணும்னா அதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும் போல் இருக்கு. அவ்வளவு ஒரு நுணுக்கமா எழுதி இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் ஒன்றும் படிக்கிறது இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல வந்து அன்னோன் பீப்புள் வந்து இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் அவங்களுக்கு வந்து இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. நம்ம எல்லாரோடையும் கேட்டுக்கிட்டு உட்காந்து கொண்டிருந்தோம் என்றால் அதுவே வந்து நம்மளுடைய வேலையாக போய்விடும். அதனால வந்து ரெண்டாவது ஏதாவது ஒரு சுருக்கமாக சொல்றதுங்கிறது கிடையாது, எல்லாம் வந்து 1.5 நேரம் 1 மணி நேரம் பெருசா வந்து ஒரு படம் சீரியஸுக்கு போகுது, ஒரு சீரியல் பார்த்து முடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமாய் போயிடுது. ஸோ அது மாதிரியாக பெருசா எழுதி நம்ம நான் இப்ப டயர்டான மாதிரி கடவுளை டயர்டாக்காம சின்னதா ஒரு ஒரு 2 வரி 3 வரி அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள எழுதி இந்த ஒரு முடிஞ்சு தனியா வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு விஷயம், இது வந்து நம்ம நேர்ந்து கொள்ற முறை, வேண்டியதை கேட்க முறைன்னு போட்டிருக்கேன். அடுத்தது முடிச்சரடு செய்யும் முறை, இதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து முக்கிய விளக்கு முறை. அந்த முக்கிய விளக்கு முறை அப்படின்றதான் 16 மாவிளக்கு. இந்த 16 மாவிளக்கு வந்து நீங்க வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாருங்களேன். இந்த மாவிளக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பச்சரிசியில வந்து வெள்ளத்தை வந்து கரெக்டா 2 சமபங்கு எடுத்துக்கோங்க. காக்கா கிலோன்னு எடுத்துட்டு நல்லா வந்து காக்கா கிலோ 10 இதுக்கு ஆக்சுவலா, அதனால நீங்க வந்து கொஞ்சம்
உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தெரியாது கிடையாது, அதனால நல்லா பார்த்து நிறைய எடுத்துட்டு அதை நல்லா வந்து பெசஞ்சு நீர் விடாமல் பெசைந்து அதை வந்து மாவிளக்காக மாற்றி அதுவே தண்ணி விட்டுக்கும். அப்ப மாவிளக்காக மாற்றி அதுல வந்து வெள்ளைத்திரி போட்டு அதுல வந்து சிறிதளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டீங்கன்னா நல்லது. நெய் விட்டுட்டு அதை வந்து நீங்க வந்து விளக்காக ஒரு தாம்பாளத்துல வந்து வைக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தாம்பாளத்துல வந்து சுத்தி அந்த 16 விளக்கு வைக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ்ல தாம்பாளம் இருந்ததுன்னா நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல உங்களுக்கு பெரிய சைஸ்ல ரொம்ப பெரிய சைஸ்ல 16 விளக்கு வைக்கிற மாதிரி தாம்பாளம் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விளக்க பண்ணிக்கோங்க. சோ அது மாதிரி 16 விளக்குகள் வைத்து அதை ஆரத்தி காட்டணும். யாருக்கு? அம்பாளுக்கு. அம்பாளுக்குன்னா நம்ம வந்து விளக்கை நம்ம வந்து அம்பாளா நினைச்சுக்கிட்டாலும் சரி, கலசத்தை அம்பாளா நினைச்சுக்கிட்டாலும் சரி, இதை வந்து ஒரு ஆரத்தி மாதிரி காட்டணும். நம்ம வந்து ஆரத்தி காலுங்க காட்டுங்க. ஆரத்தி காட்டும் போது நீங்க வந்து பாடுங்க, உங்களுக்கு தெரிந்த பாட்டுல ஆரத்தி பாட்டு பாடுங்க. அல்லது வந்து நம்ம வந்து சர்வமங்கல மாங்கல்ய சிவேஸ்வர வார்த்த சாதிகை சரண்யத்ரி அம்பைய கௌரி நாராயணி நமஸ்துதே, அது கூட நீங்க வந்து பாடலாக பாடலாம். ஆரத்தினா திருஷ்டி ஆரத்தி கிடையாது, நான் சொல்றது வந்து தீபாராதனையை தான் நான் ஆரத்தின்னு மீன் பண்றேன், அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சோ அப்ப வந்து நம்ம வந்து ஆரத்தி காட்டுறதுங்கிறது ஆரத்தி காட்டணும். இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில வரும்னு வைங்களேன். டிஸ்கிரிப்ஷன்ல என்னால ரொம்ப அளவுக்கு பெரிய அளவுல கொடுக்க முடியாது. யூடியூப்ல வந்து ஒரு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான். நம்ம வந்து ஒரு பேஸ்புக்ல கொடுக்குற அவ மாதிரியோ மத்த மாதிரியோ எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு போட்டோ எல்லாம் போஸ்ட் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால நாம வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிடுறேன். இந்த ஆரத்தி அப்படின்றது காட்டுற முறை அப்படின்றது நான் வந்து மீன் பண்றது கற்பூர ஆரத்தி. நீங்க திருஷ்டி ஆரத்தி நினைச்சுக்காதீங்க. சுவாமிக்கு எல்லாம் திருஷ்டி ஆரத்தி நமக்கு வந்து தேவை கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதை செய்யறோம். நம்ம நான் ஏற்கனவே வரலட்சுமி விரத பூஜையில காமிச்சிருக்க மாதிரி உங்களால வந்து முகம் எல்லாம் வச்சா ரொம்ப அழகா நீங்க வந்து அம்பாவை வந்து நீங்க பண்றீங்கன்னா நீங்க வந்து டிசைன் பண்றீங்கன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். வீடெல்லாம் கிளென்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஷ்ட திகைகளையும் கிளென்ஸ் பண்ணுங்க, முடிஞ்சா கோமியத்தை வாங்கி பண்ணுங்க. அதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். வீட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம்ங்கிறது கண்டிப்பாக இந்த ஒரு 3 நாள்ல வரணும். நான் மீதி கொடுக்க போற ஒரு 2 நாள் அது வந்து 20ஆம் தேதி செய்ய வேண்டியது, அதாவது நாளைக்கு. அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். கடைசியா நான் என்ன செய்ய போற சொல்ல போறேன்னா மகாமூல மந்திரம். இந்த தேவியுடைய மகாமூல மந்திரம் நம்ம வந்து முதல் எடுத்தோடனே கணபதி பூஜைங்கிறது பாத்துருவோம். அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சதுதான். நம்ம வந்து கணபதி பூஜை அடுத்த நாள் இருந்தாலும் கணபதி பூஜையை மஞ்சள்ல பிடிச்சு நம்ம வந்து கணபதி பூஜையில இருந்தா எதா இருந்தாலுமே ஆரம்பிப்போம். கணபதி பூஜையை செய்தியோட போயிடும். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து அஷ்டோத்திரம் முடிஞ்சதுனா கொடுக்குறேன். அதுக்கு நான் லிங்க் கொடுக்க முடிஞ்சதுன்னா கொடுக்குறேன். அஷ்டோத்திரம் வந்து கௌரி ஸ்வர்ண கௌரியோட அஷ்டோத்திரம் படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து பயங்கர ஒரு செல்வ நிலையை முக்கியமாக ஸ்வர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சோ அது மாதிரியான விஷயம் தவற விடாதீர்கள். அந்த அஷ்டோத்திரம் முடிஞ்சதுன்னா நீங்க வந்து பூக்களை வாங்கி வைத்துக் கொண்டு மஞ்சள் நிற பூக்களா இருந்துட்டும் சிகப்பு நிற பூக்களா இருந்தும் போட்டுக்கோங்க. அக்ஷதை கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நிவேதனம் பண்றது நிவேதனம் பண்ணும்போது நமக்கு தேவையான நீர் கொஞ்சம் தனியா வச்சுக்கோங்க. அந்த நீர்ல வந்து ஒரே ஒரு அரிசி அடையளவு பச்சைக்கற்பூரம் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்சதுன்னா ஏலக்காய் கூட போட்டு வச்சுக்கலாம். அது தீர்த்தமாக பின்னால் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதனால அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த வரை வச்சுக்கோங்க. தாம்பூலம் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மற்ற எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து நீங்க வந்து இந்த மூல மந்திரம் அப்படின்றது வந்து 108 times ஸ்டாண்ட் பண்ணுங்க. 108 times ஆல்ரெடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இது அஷ்டோத்திரம் சொல்லியிருப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப லகுவான ஒரு பூஜை முறை. உங்களுக்கு ரொம்ப ஒரு அங்கன்யாசம் கரன்யாசம்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லாம அங்க பூஜை எல்லாம் வந்து ஒண்ணுமே சொல்லாமல் நார்மலா நம்ம வந்து செய்யறோம். ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான லகு பூஜை அப்படின்றது உங்களுக்கு பண்ணும்போதே தெரியும். நீங்க நிறைய பூஜைகள் இப்ப நான் சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லோருமே வந்து மிகப்பெரிய பயனை அடைந்து வந்திருக்கிறாரு தான் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எனக்கு இருக்கு. சோ அப்ப இந்த மூல மந்திரத்தை வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மூல மந்திரம் ஒரு 108 times சொல்லுங்க. உடலில் மிகப்பெரிய ஒரு மின்சார சக்தியை ஏற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க வந்து தங்கம் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான விஷயமா மாறிடும். இப்ப நீங்க தங்கத்தை அட்ராக்ட் பண்றீங்கிறத விட தங்கம் உங்களை ஸ்வர்ணம் உங்களை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அதுவே உங்கள் நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடி வருது அப்படின்ற மாதிரியான விஷயமாக மாறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். கடைசியா நம்ம வந்து நிவேதன பாட்டுக்கு வரும். அந்த நிவேதன பாட்டை பொறுத்த வரைக்கும் நிவேதனம் நிறைய வெவ்வேறு விதம் செய்யலாம். முக்கியமாக இதுல வந்து செய்யக்கூடிய ஒரு நிவேதனம்னா அது வந்து ஸ்பெஷல் நிவேதனம்னு பாருங்களேன். நார்மலா வந்து தயிர் அன்னம் செய்யறது, மற்ற விஷயங்கள், ஒரு சக்கரை பொங்கல் செய்யறது, இதெல்லாம் வந்து எல்லாருமே செய்யக்கூடியது. ஸ்வர்ண கௌரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செய்யக்கூடியது தோசை. தோசையை வந்து கருகாத தோசையா போடணும். அது பாத்துக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ் மாவா இருக்கணும். அதாவது நீங்க எல்லாம் சாப்பிட்டு வச்சு மிச்சம் வச்சது, அதாவது மாவை சொல்றேன். மாவை வந்து நிறைய பேர் ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. சோ அப்ப அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு ஃப்ரெஷ்ஷான மாவா எடுத்துட்டு நீங்க ரெடி பண்ணிட்டு, இதுக்கெல்லாம் காரணமா தான் நான் ஒரு 2 நாள் முன்னாலே இந்த பதிவுகளை கொடுக்கிறேன். அப்ப அந்த ஃப்ரெஷ்ஷான மாவை எடுத்து 16 தோசைகள் வெள்ளையா இருக்கணும். நல்லா கருகிற மாதிரி போடக்கூடாது. இப்ப எப்படின்னா நல்லா கருகி நம்ம வந்து தோசையை போட்டுட்டு சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க கருகல அது சிவப்பா தான் இருக்கு அப்படிமாங்க. அது மாதிரி அப்படியெல்லாம் சாமியை ஏமாத்த முடியாது. நீங்க கருகாமல் வந்து தோசையை வந்து நல்லா வெள்ளை வெள்ளையா தோசையா போட்டு சின்ன சைஸ்ல போடுங்க. கல் தோசை போடுவாங்களா அந்த மாதிரி சின்ன சைஸ்ல ரொம்ப கெட்டி கெட்டியா போட்டுறாதிங்க. வீட்டுல யாரும் 14 தோசை சாப்பிட முடியாது. சோ நிறைய பேர் இருந்தீங்கன்னா சாப்பிடலாம். அப்படி இல்லாத பட்சத்துல கஷ்டமா போயிடும். ஏன்னா அந்த நிவேதனம் நம்ம தானே சாப்பிட்டாகணும். சோ அப்ப அதை நிவேதனம் பண்றதுக்கு அந்த ஒரு விஷயத்தை வைக்கலாம். ஆனா இந்த மாதிரி தோசை வைத்தாலும் கண்டிப்பான முறையில சிறிதளவாவது ஏதாவது ஒரு சக்கரை பொங்கல் நீங்கள் வைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பலனை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பான முறையில நாம் வீட்டுகளை இருக்கிறவங்க வந்து எடுத்துட்டு நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் நேரத்துல அதுக்கப்புறம் போயிட்டு பக்கத்து வீட்டுல வந்து அவங்களும் சாப்பிட்ற நேரத்துல ஏதாவது முடிச்சது நம்ம வந்து ஒரு பிரசாதம் கொடுக்கிறேன் அப்படின்னு அவங்களையும் சங்கடப்படுத்தக்கூடாது. சார் பிரசாதம் எப்பவுமே வந்து விநியோகங்கிறது உடனடியா பண்ணிடணும். நம்மளுக்கு வேண்டியது நம்ம தனியா எடுத்து வச்சு ஒரே ஒரு வில்லாவது எடுத்து நம்ம வாயில போட்டோம்னா
அது வந்து முதல் எடுத்தோட நம்மளுக்கு வருது அப்படின்றது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் தான். ஒரு ஹியூமன் மைண்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. எப்படியா இருந்தாலும் கடவுள் எல்லாருக்கும் சரிசமமாக தான் தரப்போறாரு. இருந்தாலும் அதுல ஒரு சந்தோஷம், நம்ம தான் பண்ணோமே அதனால நம்ம முதல்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முதல் மரியாதை மாதிரி, அந்த மாதிரியான விஷயமே தவிர வேற எந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப அற்புதமான முறையிலே இந்த ஒரு விஷயத்தை செய்து வழக்கம் போல என்னுடைய போனையும் சரி, ஆபீஸோட போன் அப்படின்னு நான் மீன் பண்றது வந்து ஆபீஸ்ல இருக்கிற போனை நீங்க வந்து வழக்கம் போல வந்து டேமேஜ் பண்ணுங்க. ஃபுல்லா வீடியோவும் போட்டோஸும் போட்டுட்டு ரெண்டு நாள் வந்து அதை வந்து ரெடி பண்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான அனுபவமா இருக்கும். அது வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஒரு சிலதெல்லாம் பண்ணாங்க, எல்லா வேலையும் விட்டுட்டு அதெல்லாம் உட்காந்து பாத்துட்டே இருக்கலாம் போல இருந்தது. அவ்வளவு அற்புதமான படங்கள், எங்களுக்கு வந்து டைம் தான் இல்லை, இதெல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய, எவ்வளவு அழகா பண்றாங்க ஒவ்வொருத்தவங்களும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கிறது. ஆனா அதுக்கு ஒரு டைம் இல்லாம அதுக்கு கிடைக்காமல் நம்ம ஒவ்வொருத்தையும் வந்து சிஸ்டத்துல ஏற்றி அதுக்காக ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பான முறையில அதற்காக ஒரு வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக வெகு விரைவில் வரும். இந்த ஒரு விஷயத்தை செய்துவிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து எல்லோருக்கும் வேண்டிக் கொள்ளுங்கள், உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நம் நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், முடிஞ்சா எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்க. நம சிவாயம்.